ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிடி வர்சஸ் எம்ஐ. ஸோ வேறு லெவலில் வந்துட்டு இன்றைக்கி அந்த ஒரு மிகப்பெரிய நம்ம எதிர்பார்த்த ஒரு மேட்ச் நடக்க போகுது, சுப்மன் கில் வர்சஸ் ஹர்திக் பாண்டியா அப்படின்னு சொல்லி. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் அகமதாபாத்தில் தான் இந்த ஒரு மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சோட ஒரு குட்டி ப்ரிவியூ. ஸோ டோட்டலாக வந்து அகமதாபாத்தை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸுக்கு ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு அப்படிங்கிறதும் செமையாகவே இருக்குது. லாஸ்ட் ஃபோர் மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குஜராத் ரெண்டு மேட்சையும் மும்பை ரெண்டு மேட்சையும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே நேரம் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஃபார் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னா, ஸோ ஹர்திக் பாண்டியா வந்துட்டு லாஸ்ட் டைம் குஜராத் ரிட்டர்ன்ஸில் இருந்துட்டு இதே அகமதாபாத் ஸ்டேடியம் பற்றி எல்லாமே தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பெரிய சேஞ்சஸ் எம்ஐயோட பிளேயிங் லெவன் அப்படிங்கிறதையும் தாண்டி ஜிடியோட பிளேயிங் லெவனில் இருக்க போகிறது கிடையாது. லாஸ்ட் இயர் வந்துட்டு ஒரு சிமிலர் பிளேயரும் ரெண்டு பிளேயர்ஸ் வேணால் மாறலாம், அந்த மாதிரியான பிளேயிங் லெவன் தான் ஜிடியும் கொண்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது ஹர்திக் பாண்டியாவுக்கு எல்லாமே தெரியும். ஸோ நீட்டாக யார் யாரை எப்படி எப்படி அவுட் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியும் வேறு லெவலில் இருக்குது. ப்ளஸ் ஹர்திக் பாண்டியா இப்போ கேப்டனாக இருக்கும்போது அந்த பவுலிங் ரொட்டேஷன் அப்படிங்கிறதும் வேறு லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அகமதாபாத் அப்படிங்கிற அந்த ஒரு பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற விஷயம் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பேஸுக்கு தான் அதிக சப்போர்ட் இருக்குது. ஸ்பின் அந்தளவுக்கு வந்து நம்ம கை கொடுக்காது, அதனால் வந்து பேசர்ஸ் அப்படிங்கும் போது அதுவும் மும்பைக்கு தான் சாதகமாக இருக்குது. காரணம் நம்மக்கிட்ட ஜராக்கோவிச்சு, பும்ரா, அதுக்கப்புறம் துஷாரா அப்படின்னு சொல்லி தரமான பேசர்ஸ் அப்படிங்கிறத வச்சுருக்கோம். அண்ட் மீடியம் பேசர் அப்படிங்கிற அடிப்படையில் ஹர்திக் பாண்டியாவே வந்துட்டு ஓவர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஸ்பின்னுக்கு அந்தளவுக்கு கை கொடுக்காது அப்படிங்கிறதுனால இந்த மேட்ச்சில் அவங்க நபி சாவ்லா அப்படிங்கிற மாதிரி போவாங்களா, இல்லை ரொமரியா ஷெஃபர்ட் அண்டு நம்மளுடைய சாவ்லா அப்படிங்கிற மாதிரி போவாங்களா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்குது. சில ரொமரியா ஷெஃபர்ட் இருந்தார் அப்படின்னா ரொமரியா ஷெஃபர்டும் டிம் டேவிடும் சேர்ந்து மேட்ச் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி காம்பினேஷன்லாம் ஆச்சுன்னா இன்னுமே வந்து செம சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எம்ஐக்கு தான் ஒரு மிகப்பெரிய லெவலில் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மும்பை இந்தியன்ஸ் எப்போவுமே வந்துட்டு ஒரு வேறு லெவலில் வந்துட்டு ஒரு சாம்பியன் டீம் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சியில் ஐபிஎல் 2024 பயணம் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியோட அப்ரோச் எப்படி இருக்குது, டீம் வந்துட்டு எந்த லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இந்த இடத்துல ஒரு டாக்கிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ டோட்டலாக மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் இல்லாமல் இந்த ஒரு மேட்ச் அவங்க வந்து ப்ளே பண்ண வேண்டிய வேண்டியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் அவர் எந்த மேட்ச்சில் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபீஷியல் அப்டேட்டும் இப்போ வரைக்கும் வந்து நேஷனல் கிரிக்கெட் அகாடமி சைட்லேருந்து கொடுக்கல. ப்ளஸ் ஒரு ரூல் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை சூரியகுமார் யாதவ் ஒரு கன்சிஸ்டண்ட்டான பேட்ஸ்மனையும் தாண்டி நம்பர் ஒன் T20 பேட்ஸ்மேன், அவரை யாரை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த ப்ரிவியூ அப்படிங்கிற எடுத்தும்போது ஜிடியை பொறுத்த வரைக்கும் அங்கே வித்திமன் சகா, ஸோ டோட்டலாக வந்துட்டு ஓப்பனிங்கில் அவர் வந்து ஒரு டேஞ்சரான ஒரு பிளேயர், அது மட்டும் இல்லாமல் ஷமி இல்லை. ஸோ ஸ்பென்சர் ஜான்சனாக உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அவங்க யாரை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு வேறு லெவலில் கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏன்னா ஸ்பென்சர் ஜான்சன் உள்ளே வந்தார்னா ஸ்பென்சர் ஜான்சன் எப்படி போடுவார் அப்படிங்கிறதெல்லாம் அர்திக்கு டோட்டலாக தெரியாது. ஏன்னா ஒரு ஜிடியில் இருக்கும்போது ஸ்பென்சர் ஜான்சன் அங்கே இல்லை. ஸோ ஸ்பென்சர் ஜான்சன் ஸோ ஒரு கீ பிளேயராக வந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜிடிக்கு இருக்குது. ஸ்பென்சர் ஜான்சனை அட்டாக் பண்ணி ஆடுறதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு அவர் பவர் பிளேயில் யூஸ் பண்ணால் ரோஹித் சர்மா வேறு லெவலில் பார்த்துப்பார். ஏன்னா ஓவருக்கு ரெண்டு பவுன்சர் அப்படின்னு இருக்கும்போது ஏதாவது பவுன்சர்லாம் மாட்டுச்சு அப்படின்னா அதை புல் ஷாட்டாக கன்வெர்ட் பண்ணி தலைமை வேறு லெவலில் வந்துட்டு ஒரு அதிரடியாக நாக் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வின்னிங் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கு வந்துட்டு கண்டிப்பாக 70% நான் கொடுக்குறேன். மும்பை வின் பண்ணுறதுக்கு 70% வாய்ப்புகளும் ஜிடி வின் பண்ணுறதுக்கு 30% வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் இந்த ஒரு மேட்ச்சில் வந்துட்டு அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.